ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மரூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி பராசக்தி. ஜோதி பரம்பொருளாய் தோன்றி வந்தவளே ஓம் சக்தி, சுயம்பு வடிவம் கொண்டு வேம்பு அடியில் நின்று காட்சி தந்தவளே ஓம் சக்தி, ஆதி அருவுருவ ஜோதி பரம்பொருளாய் தோன்றி வந்தவளே ஓம் சக்தி, சுயம்பு வடிவம் கொண்டு வேம்பு அடியில் நின்று காட்சி தந்தவளே ஓம் சக்தி, உந்தன் வேம்போடு எப்போதும் பாலோடி பெருகிடும் தித்திக்கும் உன் வேம்பில் நோயோடி பறந்திடும்
அடி வைத்து நடை போடுது. அகிலாண்ட நாயகியே வாவா, அருள் காட்சி தந்திடவே வாவா. அகிலாண்ட நாயகியே வாவா, அருள் காட்சி தந்திடவே வாவா. தமிழரின் தைப்பூச நன்னாளில் முன்ஜோதி தரிசனம் கண்டாட கொண்டாட பெருகிடும் பெரும் சனம். நெற்றிதனில் மூன்றாகும் எட்டிரண்டும் பத்தாகும் எட்டிரண்டும் பத்தாகும். வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். ஓம் என மந்திர ரகசியத்தை சொல்கிறேன். ஆஹூம் என மந்திர ரகசியத்தை சொல்கிறேன். ஓம் என மந்திர ரகசியத்தை சொல்கிறேன். மந்திர ரகசியத்தை சொல்கிறேன். ஓமெனும் மொழியாகும். ஓமெனும் ஓங்காரம் ஒரு உருவமும் ஆகும். ஓமெனும் ஓங்காரம் பல பேதமும் ஆகும். ஓமெனும் ஓங்காரம் உன்முத்தி சித்தியாகும். சூட்சுமத்தை சொல்லிவிட்டேன், வேறொரு மறையும் இல்லை. வெட்ட வெளியை உணர்ந்து விட்டால் உண்மைகள் புரியும் அப்பா. சித்தர்களின் குருவான முருகனின் நாமம் இதே. சித்தர்களின் குருவான முருகனின் நாமம் இதே. எட்டிரண்டும் பத்தாகும் எட்டிரண்டும் பத்தாகும். கொம்பு புருவம் சுழி உன்விழி நெற்றிதனில் மூன்றாகும். எட்டிரண்டும் பத்தாகும் எட்டிரண்டும் பத்தாகும். வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும்.
என்பது சிவமாகும், ஊ என்பது சக்தியாகும், என்ற சுடுமுனையில் கலந்து பிரணவமாகும். அகாரம் என்பது இரையாகும், உகாரம் என்பது உயிராகும், அகாரம் என்பது இயற்கையான பஞ்சபூதமாகும். உயிர்மை எழுத்தாக ஒன்றாய் கலந்ததுவே தமிழின் பெருமை சொல்லி இனிதாய் கலந்ததுதே ஓமெனும் பொருளே முருகாவும் வடிவம் இதே. ஓமெனும் பொருளே முருகாவும் வடிவம் இதே. எட்டு இரண்டும் பத்தாகும், எட்டு இரண்டும் பத்தாகும், கொம்பு புருவம் சுழி உந்திழி நெற்றிதனில் மூன்றாகும். எட்டு இரண்டும் பத்தாகும், எட்டு இரண்டும் பத்தாகும், வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும், வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும். சமத்துவத்தோனே வரதம் என்னும் சகிப்பான
கனிவான நமஸ்காரம், கணநாத பூபதிக்கு பெரிதான நமஸ்காரம், உரிமை உள்ள கணேசர்க்கு உயர்வான நமஸ்காரம், பெருமையுடன் தாளி புகழ் பாட பிள்ளையாரே அருள்க, முழு முதற் கணபதிக்கு முக்கோடி நமஸ்காரம், முத்தான இறைவனுக்கு எப்போதும் நமஸ்காரம், எதிலும் வாழ்கின்ற ஐங்கரனுக்கு நமஸ்காரம், புதிய காளி பாடல் பாட கணபதியே அருள்க, விக்னங்கள் நிகழாமல் விநாயகரே அருள்க, வக்ரகாளி பாடலுக்கு வாழ்த்து கூறிடுக, உக்ரகாளி பாட்டெழுத உதவி பல செய்திடுக, வக்ரகாளிக்கு கவி சாட்ட கணபதியே அருள்க. மாதா கைலை மாதரசி, காளி ஜெகன் மாதா வகையான தேவதையே, காளி உனைப்பாட கருத்தாக வந்திடுக, கருத்தாக வந்து காளி கவியாக மாறிடுக, பாலம் விழுங்குகின்ற காளி மாதா வந்திடுக, கருத்த மனதினிலே ஒளி ஏற்றி வைத்திடுக, ஞான தாயே நாளெல்லாம் இருந்திடுக, ஞானப்பால் கொடுத்து பிள்ளையனை காத்திடுக, ஒரு நாளும் கைவிடாதே ஓங்கார காளியம்மா, திருநாளில் வந்தருள்க தேசம் ஆளும் காளியம்மா, பெரிதான துன்பங்களை பேசாமல் அழித்திடமா, சரியான பாதை காட்டி சங்கரியே அருளம்மா, சொல்தவழி பேசாமல் சரஸ்வதியாய் வந்தருள்க, சொந்த பந்தம் எனக்காக வக்ரகாளி வந்திடுக, சொல்லெடுத்து பாடிடவே சோதி காளி உதவிடுக, சொற்குற்றம் நேராமல் சுபகாளி வாழ்த்திடுக, அங்காரக்கா